வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே அடுத்த பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எலக்ட்ரிக் ஆகை பற்றி தான் பார்க்க போகும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக கிடையாது எலக்ட்ரிகாக எயிட்டீன் எயிட்டிஸ் நைன்டீன் டுவெண்ட்டீஸ்லேயே யூஎஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க பெட்ரோலுக்காக டெவலப் ஆனதால் இந்த எலெக்ட்ரிக்காக அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ஏன் எல்ட்ரிக்காக தேடி போகணும்னா ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் இருக்காது செகண்ட் ஃபியூயில் கெப்பாசிட்டி கம்மியாகுது தேர்ட் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது எலக்ட்ரிக்காக காம்போனன்ட்ஸ்னு பார்த்தோம்னா இண்டக்ஷன் மோட்டார் இன்வெர்டர் பவர் சோர்ஸ் அப்படின்னா பேட்ரி டிரான்ஸ்மிஷன் டிஃபரன்ஷியல் சார்ஜர் ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் மோட்டாரை பற்றி பார்க்கலாம் இண்டக்ஷன் மோட்டாரில் உள்ள முக்கியமான பார்ட்ஸ்னால் ஸ்டேட்டாக் அடுத்து ஓட்டாக் ஸ்ட்ரேட்டாக த்ரீ பேஸ் பவகை இன்புட்டாக கொடுப்பாங்க இந்த பவர் ரோட்டாக் பாக ரொட்டேட் பண்ண வைக்கிது இண்டக்ஷன் மோட்டாரில் ரோட்டாக் ஸ்பீட் ஆகம ஸ்பீடை விட கம்மியாக தான் இருக்கும் இந்த மோட்டாரில் ப்ரெஷ்ஷும் இருக்காது பெகும்னட் மேக்னெட்டும் இருக்காது இந்த மோட்டாரோட ஸ்பீடை இன்புட்டான ஏசி ஃப்ரீக்குவன்சியை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிடலாம் நார்மல் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினில் குறிப்பிட்ட அளவுக்கு தான் பவகை கொடியூஸ் பண்ண முடியும் அதனால தான் ட்ரான்ஸ்மிஷனை யூஸ் பண்ணுவாங்க ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆனால் எலக்ட்ரிக் ஆகில் எந்த விதமான ட்ரான்ஸ்மிஷனும் தேவைப்படாது இந்த எலக்ட்ரிக் தேவையான பவகை பேட்ரி பேக் தான் கொடுக்கு பேட்ரி டிசி பவகாக இருக்கிறதால அதை மோட்டாருக்கு அனுப்புகிறதுக்கு முன்னாடி ஏசி பவகாக மாற்றணும் அதுக்கு தான் இன்வெர்டரை யூஸ் பண்ணுறாங்க இந்த இன்வெர்டர் ஏசி பவகோட ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக மோட்டாவோட ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணுது இன்னும் சொல்லப்போனால் ஏசி பவகோட ஆம்பிளிடியூட்டையும் மாற்ற முடியும் இப்படி பண்ணுறது மூலியமாக மோட்டாவோட பவர் அவுட்புட்டையும் மாற்ற முடியும் இதனால தான் எலக்ட்ரிக் காரில் இன்வெர்டரை பெயின் ஆஃப் எலக்ட்ரிக் ஆகுன்னு சொல்கிறோம் இப்போ பவர் சோர்ஸான பேட்ரி பேக்கப் பற்றி பார்க்கலாம் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தோம்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற லித்தியம் அயன் பேட்டரியை தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த லித்தியம் மயன் பேட்ரியை சீரியஸாகவும் பேரலெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்குப்பாங்க கிளியராக பார்த்தா இந்த பேட்ரிக்கு நடுவில் இன்னும் மெட்டாலிக் டியூப் இருக்கும் இந்த டியூப் மூலயமா கூலண்ட்ட அனுப்புவாங்க பெரிய செல்லாக யூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன செல்லாக நிறைய பயன்படுத்தும் போது பேட்டரியாக ஈஸியாக கூல் பண்ணியிருக்கலாம் டெம்ப கச்சகம் ஈவனாக இருக்கும் இதனால பேட்ரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் இந்த செல்ஸ் எல்லாம் ஈஸியாக கலட்டுற மாதிரி ஒரு மாடியூலாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குப்பாங்க இந்த மாதிரி மொத்தம் பதினாலு மாடியூல் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குப்பாங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் செல்ஸ் இருக்கும் எலக்ட்ரிக்காக முன்னாடி இழுக்குக ரேடியேட்டர் பேட்ரி செல்ஸில் இருக்குக ஹீட்டை வெளியேற்றும் பேட்ரி பேக் காகோட பாட்டமில் இழுக்குறதால சைட்லேருந்து வகை ஃபோர்ஸை தடுக்குது இதை தான் ஸ்ட்ரக்சுவல் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்போது டிரான்ஸ்மிஷனை பற்றி பார்க்கலாம் மோட்டாரில் பவர் கேர் பாக்ஸ் வழியாக ட்ரைவ் வீலுக்கு போகும் இந்த எலக்ட்ரிக் காரில் சிங்கிள் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷனை தான் யூஸ் பண்ணுறாங்க மோட்டாரோட ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்காகவும் டாக்கை அதிகப்படுத்துகிறதுக்காகவும் மட்டும்தான் இந்த ட்ரான்ஸ்மிஷனை யூஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக கியர் பாக்ஸ் உள்ளே இருக்கிற டிஃபன் பற்றி பார்க்கலாம் இந்த காரில் ஓப்பன் டிஃபன் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஓபன் டிஃபன்ஸ் அதிகப்படியான டார்கை கேரி பண்ண முடியும் ஒகே ஒவ்வொரு பெடலை அழுத்துகிறது மூலிமா எலக்ட்ரிகாக ட்ரைவ் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியுமா அது எப்படின்னா காரில் இருக்க ரீஜெனரேட்டிவ் பேக்கிங் சிஸ்டம் மூலயமா தான் ஒகை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த சிஸ்டம் தான் காரில் ப்ரொடியூஸ் ஆகு கைனெட்டிக் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியாக சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது எலக்ட்ரிக் காரில் ஆக்சிலேட்டரில் இருந்து காலை எடுத்த உடனே ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகியும் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இண்டக்ஷன் மோட்டார் தான் ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸில் ஜெனரேட்டகாக ஒர்க் ஆகும் இந்த ப்ராசஸில் வீல்ஸ் தான் இண்டக்ஷன் மோட்டாவோட கோட்டாவை ரொட்டேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது கோட்டாவோட ஸ்பீட் ஆகம் ஆப் ஸ்பீடை விட கம்மியாக இருக்கும்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஆனால் மோட்டாவை ஜனகடகாக மாற்றுகிறதுக்கு கோட்டா ஸ்பீட் ஆகம் ஆப் ஸ்பீடை விட அதிகமாக இருக்குமாதிரி பார்த்துக்கிட்டணும் இப்போ மோட்டாரில் பொடியூஸாக எலக்ட்ரிசிட்டியை பேட்ரி பேக்கில் ஸ்டோக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் நடக்கிறதால ட்ரைவில் ஸ்லோவாகி கார் ஸ்லோவாகும் இப்படி தான் காகை ஒகை படலை வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது காக மொத்தமாக ஸ்டாப் பண்ணுனா மட்டும் நம்ம பிரேக் பட்டனை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம சார்ஜராக பற்றி பார்க்கலாம் இந்த சார்ஜரில் மொத்தம் மூணு டைப் இருக்குது ஃபர்ஸ்ட் போர்ட்டபுள் சார்ஜர் இந்த சார்ஜரில் சார்ஜிங் ஸ்பீட் ஸ்லோவாக தான் இருக்கும் ஈகோ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் ஆக கிட்டத்தட்ட நைன்டீன் ஹவர்ஸ் ஆகும் அடுத்ததாக வால் மவுண்டட் சார்ஜர் இந்த சார்ஜரை நம்ம ஆஃபீஸ் இல்லைனா வீட்டில் வாலில் மவுண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சார்ஜர் ஸ்பீட் நார்மலாக இருக்கும் இந்த சார்ஜரில் ஜியோ டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சார்ஜ் ஆக கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹால்ஸ் டென் மினிட்ஸ் ஆகும் அடுத்ததாக பப்ளிக் சார்ஜர் இந்த சார்ஜரில் சார்ஜிங் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஜீரோ டு எயிட்டி சார்ஜ் ஆக கிட்டத்தட்ட ஃபிஃப்டி செவன் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த சார்ஜரை நார்மலாக சார்ஜிங் ஸ்டேஷனில் தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது நம்ம கொடுக்க ஏசி பவர் இன்புட்டை போகுது சார்ஜிங் டைம் டிஃபர் ஆகலாம் இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட் டைம்